இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி நாளில் கிடச்ச தமிழ் சினிமா அப்டேட் தான்ப்பா இந்த வீடியோவில் ஒரு கலெக்ஷனாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். தளபதி 68லேருந்து ஒரு அப்டேட் வந்துருக்குதுப்பா. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படத்தோட லுக் டெஸ்ட்டுக்காக, அதாவது 3D VFX-க்காக வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஃபோட்டோலாம் கொடுக்கல. ஆன்லைனில் ஒரு லீக் கிடச்சிட்டு இருக்குதுப்பா. விஜய் வந்து ஏர்போர்ட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோஸ்லாம் கிடச்சிட்டு இருக்குது அப்படின்ற நிலையில் இப்போ என்னப்பா அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த VFX ஸ்கேனிங் ஒரு சைடு போயிட்டு இருக்கட்டும், படத்தோட ஷூட்டும் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்குது. எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா, நவம்பரில் இந்த படத்தோட ஷூட் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காங்கப்பா. நவம்பரில் ஸ்டார்ட் பண்ணி பிப்ரவரியில் படத்தோட ஷூட் என்டையர் ஷூட்டுமே முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்களாம்மா. ஸோ எப்படி இருக்க போகுது இந்த படத்தோட இந்த ஷூட், அது டுயல் கெட்டப்னு சொல்லியிருக்காங்க. ஜோதிகா இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, பிரியங்கா மோகன் இருக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ வேற யாரெல்லாம் இருக்க போகிறாங்க இந்த படத்தில் அப்படிங்கிறலாம் வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது தான். ஷாருக் கான், அட்லி அவங்களோட ஜவான் படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் இன்னைக்கு ஈவினிங் 3 to 7 வந்து சாய்ராம் காலேஜில் சென்னையில் நடக்க போகுது அப்படிங்கிற நிலையில் இப்போ இதை தாண்டி அப்டேட், நாளைக்கு இந்த படத்தோட ட்ரெய்லரே வரப்போகுது அப்படிங்கிற அப்டேட் கிடச்சிருக்குதுப்பா. எஸ், நாளைக்கு ட்ரெய்லர் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ புஜ் கலிஃபாவில் இந்த ட்ரெய்லர் லான்ச்செல்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். இப்போ இந்த ட்ரெய்லர் பார்க்குறக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற எக்ஸைட்மெண்ட் வந்து இன்னுமே அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து இந்த செஞ்சுரியிலேயே பெஸ்ட் ட்ரெய்லர் அப்படிங்கிற மாதிரி கரண் ஜோகர்லாம் வந்து ஸ்டோரி போட்டுட்ருக்காரு அப்படிங்கிற நிலையில் இந்த ட்ரெய்லருக்கான எக்ஸ்பெக்டேஷன், இந்த படத்தோட ரிலீஸ்க்கான எக்ஸ்பெக்டேஷனுங்கிறது ரொம்பவே ஹையாக இருக்குது. உங்களோட தாட்ஸ் என்ன, இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்க போகுது, இந்த படம் எப்படி இருக்க போகுது, இன்றைக்கி நடக்க போகிற இந்த ஈவெண்ட்டில் யாராவது கலந்துக்கிறீங்களா அப்படிங்கிறலாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சிவகார்த்திகேயன் அவரோட SK-21 காஷ்மீர் ஸ்கெடியூல் முடிஞ்சிருச்சு, சென்னை ரிட்டர்ன் வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிலையில் இங்கே சென்னையில் வந்து அடுத்த ஸ்கெடியூல் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும், இந்த ஸ்கெடியூலில் வந்து எஸ்கே அண்ட் சாய் பல்லவி இவங்களுக்கான போர்ஷன்ஸை ஷூட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கப்பா. இதுக்கடுத்து தான் ஃபைனல் ஸ்கெடியூலுக்கு மீண்டும் காஷ்மீர் போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கூடிய சீக்கிரமாகவே இந்த படத்தோட ஃபைனல் ஸ்கெடியூலும் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரியும், இந்த படம் வந்து ஒரு இன்டென்ஸான மிலிட்ரி வார் பேஸ்டு ஃபிலிம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லை, இப்போ தான் ரீசெண்டாக அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து கூடிய சீக்கிரமே வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கிடச்சிருக்குது. அதை கன்ஃபார்மாக வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறோம் அப்படிங்கிறது தான். ராமாயணத்தை வச்சு ஏகப்பட்ட கதைகள் உருவாகிட்டே இருக்குதுப்பா. இப்போ ரீசெண்டாக அதிபுருஸ் படம் வந்துச்சு பிரபாஸோட ஆக்டிங்லேருந்து அப்படின்லாம் இருக்கிற நிலையில், இதுக்கு முன்னாடியே வந்து தெலுங்குல பாலகிருஷ்ணா நயன்தாரா வச்சு ராமராஜ்யம் அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தையும் உருவாக்கியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து ராவணனோட ராமாயணத்தில் இருக்க ராவணன் கேரக்டரை வச்சு ராவணன் அப்படிங்கிற படமே எடுத்திருந்தாரு மணிரத்னம் அப்படின்லாம் இருக்கிற நிலையில, இப்போ வந்து தெலுங்கு தமிழ் ஹிந்தின்ட்டு 3 languages 3D தொழில்நுட்பத்தில் இன்னொரு ராமாயண படத்தை தயாராக உள்ளதுப்பா. என்ன படம் அப்படின்னு பார்த்தோம்னா, பாலிவுட்டில் பாகுபலி கிராஃபிக்ஸ் காட்சிகளில் மிஞ்சும் வகையில் இந்த படம் உருவாக போகுது அப்படிங்கிற மாதிரியும், 3 இந்த படம் உருவாக போகுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த படத்தில் வந்து யாரெல்லாம் நடிக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரன்பீர் கபூர் ராமராகவும் சீதா கேரக்டரில் ஆலியா பட்டும் நடிக்கிறதா இருந்தது. ஆனால் வந்து ஆலியா பட்டோட கால் ஷீட் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்குது அப்படிங்கிறனால அவங்களுக்கு பதிலாக சாய் பல்லவி நடிக்க போகிறாங்க இந்த படத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை வந்து அல்லு அரவிந்த் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கூடிய சீக்கிரமாக இந்த படத்தோட ஷூட் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும், அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கூடிய விரைவில் வரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சாய் பல்லவி சீதா கேரக்டரில் சூப்பராக ஃபிட் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அவங்களோட ஆக்டிங் பற்றி நல்லாவே தெரியும்ல, கார்கிலெலாம் எப்படிப்பட்ட ஆக்டிங் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். வெல் டிசர்வ்டான ஆக்ட்ரஸ் தான் அவங்க அப்படின்ட்டு இருக்க நிலையில் இந்த படத்தில் ஃபிட் ஆவாங்க. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிரபாஸ், கமல்ஹாசன், அமிதாப் பச்சன், தீபிகா படுகோனே, தீஷா பட்டாணி இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்து சந்தோஷ் நாராயணன் மியூசிக்கில் நாகஸ்வின் டைரக்ஷன்லேருந்து ரிலீஸ் ஆக போகிற படம் தான் கல்கி 2898 AD அப்படிங்கிற படம்ப்பா. இந்த படத்தோட ரிலீஸ் வந்து ஜான்வரியில் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த படத்தோட சின்ன கிளிம்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற நிலையில் இப்போ இந்த படத்தில் இன்னொருத்தரோட ஸ்பெஷல் கேமியோ இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கப்பா. யார் அவர் அப்படின்னு பார்த்தோம்னா, ராஜமௌலி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னது, ராஜமௌலி நடிக்க போகிறாரா அப்படின்னா, எஸ் நடிக்கிறாரு, கேமியோவாக பண்ணுறாரு அப்படிங்கிறது தான். ஆல்ரெடி வந்து அவரோட பாகுபலி படத்துலேயே வந்து சின்ன கேமியோ பண்ணியிருப்பார் அப்படின்ற நிலையில் இப்போ இந்த படத்தில், அதாவது கல்கி 2898 AD படத்துலேயும் வந்து சின்ன கேமியோ பண்ண போகிறாருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்க போகுது அவரோட ரோலு அப்படிங்கிறதையும், இந்த படம் எப்படிப்பட்ட படமாக இருக்க போகுது, இந்த படத்துலேருந்து வேறு என்னென்ன அப்டேட் வரப்போகுது அப்படிங்கிறதுலாம் வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். நான் ரெடி தான் வரவா அப்படிங்கிற சிங்கிள் கேட்டிருப்பீங்க. இதுக்கடுத்து தான் படத்தோட அடுத்த சிங்கிள் எப்போ வரப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆடியோ லான்ச்
நேரத்துக்கு முன்னாடி ஒரு சிங்கிள் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நேற்று தான் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தோம்ல. இதை தாண்டி என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படத்துலேருந்து ஆல்ரெடி வந்து ஆண்டனி தாஸ் அவரோட தீம் ட்ராக் கேட்டோம், ஹேரோல்டு தாஸ் அவரோட தீம் ட்ராக் கேட்டோம், பிளடி ஸ்வீட் ப்ரோமோ கேட்டோம்ல, இந்த மூணு இருக்க மொத்தமாக பார்த்தோம்னா இப்போ ஒரு நாலு ட்ராக் கிடச்சிருக்கு நமக்கு அப்படின்ட்டு இருக்கு. இதை தாண்டி மொத்தமாக படத்தில் வந்து 17 தீம் ட்ராக் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து பிஜிஎம்ல வேற லெவல் பண்ணிருக்காரு தீம் ட்ராக்ல எல்லாம் அனிருத்து. இப்போ 17 தீம் ட்ராக் அப்படிங்கிறப்ப விக்ரமே மிஞ்சிருமா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா என்ன மாதிரி தீம்ஸாக இருக்க போகுது அதெல்லாம் அப்படிங்கிறத, நியூ பிளேலிஸ்ட் நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறது ஒரு குஷியாக இருக்குது பார்க்க இருக்கேன். இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. டான்ஸ் மாஸ்டர் ஆக்டர் டைரக்டர் ராகவா லாரன்ஸ் இருக்காருல்ல, அவரு அறக்கட்டளையில நடத்திட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் தெரியும், நிறைய பேரை வாழ வச்சுட்டு இருக்காரு அப்படிங்கலாம் தெரியும் இல்ல. அவங்களோட ட்ரஸ்ட்ல குழந்தைகள் மட்டும் இல்ல ஊனமுற்றோர்னு மட்டும் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்லாம் இருக்க, அவங்களோட ட்ரஸ்ட்டுக்கு யாரும் காசு தராதீங்கப்பா அப்படிங்கிற மாதிரி அவரே சொல்லியிருக்காருப்பா. எஸ், என்னோட ட்ரஸ்ட்க்கு யாரும் பணம்லாம் அனுப்பாதீங்க, டான்ஸ் மாஸ்டராக இருந்தப்போ வந்து குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, பணம் பற்றாக்குறையாக இருந்தது, ஆனால் இப்போ நடிகன் ஆகிட்டேன், நிறைய படங்கள் பண்ணுறேன், இப்போ எனக்கு நிறைய காசு வருது, அதை வச்சு நான் என்னோட குழந்தைகளை பார்த்துக்கிறேன், நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்களே ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் டைரெக்டாக ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒரு வகையில் ராகவாலாரன் சொன்னது உண்மைதான், அவரோட ட்ரஸ்ட்டுக்குன்னு கொடுத்தோம்னா அங்கே இருக்க குழந்தைங்களை அவர் பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற நிலையில் எக்ஸ்ட்ராவாக வர காசு தான் அதெல்லாமே அப்படின்ற, வெளியவே இன்னும் நிறைய பேர் கஷ்டப்பட்டு அவங்களுக்கு செய்யறதா இன்னுமே உதவியா இருக்கும் அப்படிங்கிற நிலையில அவர் சொன்னது கரெக்ட் தான். நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. சிம்புக்கு எங்க இருந்துதான் பிரச்சனை வரும்னு தெரியாது, ஏகப்பட்ட படங்கள், ஒரு படம் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா அப்போ ஒரு பிரச்சனை, ஒரு படத்தோட ட்ரெய்லர் வந்துச்சுன்னா அப்போ ஒரு பிரச்சனை, ஒரு படத்தோட சாங் வந்துச்சுன்னா அப்போ ஒரு பிரச்சனைன்ட்டு சுத்தி சுத்தி பிரச்சனையா வந்துட்டு இருக்கிற நிலையில மீண்டும் ஒரு பிரச்சனைப்பா. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கொரோனா குமார் அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க வேர்ல்ட்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல்ல, ஐபிஎல் மேட்ச்ல எல்லாம் போய் ப்ரொமோஷன் எல்லாம் பண்ணாங்க, சாங் எல்லாம் ரிலீஸ் பண்ணி அப்படின்லாம் இருக்கிற நிலையில அந்த படம் ஒரு சின்ன பட்ஜெட் படமா இருக்குதேப்பா, 10 தலை படத்துக்கு அப்புறமா வந்து நம்ம பெரிய ஸ்டார் ஆயிட்டமே இன்னும் பெரிய படம் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி எஸ்டிஆர் ஏதோ பிளான் பண்ணியிருப்பாரான்னு தெரியல. ஆனா வந்து அந்த படம் கொரோனா குமார் படத்துல இருந்து ரிலீவ் ஆயிட்டாரு அப்படிங்கிற நிலையில வேல்ஸ் தரப்புல இருந்து அவங்களுக்கு கமிட் பண்ணி வச்சிருந்தா அந்த படத்தை பண்ணாமே போயிட்டாருன்னு கேஸ் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. அந்த கேஸ்ல வந்து சென்னை சுப்ரீம் கோர்ட் வந்து இப்போ ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 4.5 கோடி ரூபா அட்வான்ஸ் வாங்கிட்டு படத்துல நடிக்காதனால அவருக்கு வந்து 19ஆம் தேதி செப்டம்பர் 19ஆம் தேதி வந்து 1 கோடி ரூபாய்க்கான உத்தரவாதத்தை செலுத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரியும், அப்படி செலுத்தலைனா நீங்க வந்து எந்த படங்களையும் நடிக்க முடியாத மாதிரி தடை விதிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. 1 கோடி ரூபாய் காசு கொடுத்தாதான் வந்து நீங்க அடுத்த படம் நடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்ததுல என்ன பண்ண போறாங்க இந்த கேஸ்ல மேலும் சிம்பு தரப்புல இருந்து இல்ல வேல்ஸ் தரப்புல இருந்து சமரசம் பேசுவாங்களா அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கறதுதான். ஒரு படத்துல மெயின் ஹீரோ முக்கியமா அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு மேல முக்கியமானவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா யோகி பாபு தான். எல்லா படத்திலையும் பெரிய படத்துல எல்லாம் இருக்காரு அப்படின்னு இருக்கிற நிலையில இப்ப அவர் மேல நிறைய குற்றச்சாட்டுகளும் வருதுப்பா. அவரு சரியா படத்துக்கு வரமாட்டேங்கிறாரு, கால் ஷீட் கொடுத்துட்டு அந்த டைம்ல வரமாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருந்ததுக்கு அவர்கிட்ட கேட்டதுக்கு ஷூட்டிங் வராம நான் என்ன குளத்து வேலைக்கா போக போறேன், கொடுத்த கால் ஷீட்ல நடிக்கிறேன், பண பிரச்சனை என்று ஷூட்டிங்கை தள்ளி வச்சு விட்டு நான் வரலைன்னு என்ன குறை சொன்னால் எப்படிப்பா முடியும், நான் ஒரு டேட் கொடுத்துருப்பேன், அந்த டேட்டில் நான் போய் நடிச்சு கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன், ஆனால் அவங்க தள்ளி வச்சுட்டு அதுக்கு காம்பன்சேட்டாக இன்னொரு டேட் சொன்னால் நான் வேற ஒரு ஷூட்டிங்கில் இருப்பேன், என்னால் எப்படி இந்த ஷூட்டிங்க்கு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி அவரோட கஷ்டத்தை அவர் சொல்கிறாரு. என்கிட்ட வர டேரக்டர்டெல்லாம் நான் வந்து கதை கேட்டு நான் படம் நடிக்கிறது இல்லை, அவங்களோட கஷ்டத்தை கேட்டு தான் நடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவரே சொல்லியிருக்காரு. ஸோ இதை பற்றின உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரியே கலெக்ஷனான அப்டேட்ஸ் எல்லாம் நாளைக்கும் இதே டைமில் வரப்போகுது. அந்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தானே நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.